நேபாளில் இருக்கிற டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஏர்போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நேபாளில் இருக்கிற எல்லா டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேயுமே நம்ம சூப்பர் ஃபாஸ்ட்டாக செக் இன் செக் அவுட் பண்ணிடலாம். இந்த ஏர்போர்ட்டில் எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது. அதாவது 1 மணி நேரத்துக்கு 12 டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் வெவ்வேறு ஊருக்கு இங்கேருந்து போகுது. இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் எல்லாத்தையுமே ரொம்ப குயிக்காக ரொம்ப எஃபிஷியன்சியாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு சீப்பஸ்ட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும்னா அது நேபாளில் மட்டும்தான். இப்போ நாங்கள் நேபாள் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் இருக்கோம். சரி, புதா ஏர்வேஸில் வந்து போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபாஸ்டஸ்ட்டு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. இந்த பர்டிகுலர் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸுமே கிடையாது. அதாவது ஃபுட்டு இல்லை, வாட்டர் கிடையாது, ஈவன் வாஷ்ரூம் கூட கிடையாது. காட்மாண்டு டு பொக்காரா போக இந்த ஃப்ளைட்டில் வெறும் 20-25 நிமிஷம் தான் ஆகும். இதுவே நம்ம கார் வழியாக போகணும்னா குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஆகும். ரொம்ப குயிக்காக நம்மளோட லக்கேஜும் நமக்கு கிடச்சிரும். பேகேஜ் கிளைம்ன்ற ஏரியா இது தான். ஒரு சின்ன ஏரியா தான் இது. இதில் வந்து நம்மளோட பேகேஜை செல்ஃபாகவே அவங்க எடுத்து கொடுப்பாங்க. நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். வெறும் 1200 ருபீஸ்க்கே நமக்கு வந்து ஒரு ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வியூவோட ஃப்ளை பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாங்கள் பொக்காரா ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப சின்ன ஒரு ஏர்போர்ட்டு தான் இது. அப்படியே நம்மளே ஃப்ளைட்லேருந்து இறங்கி நடந்து போக வேண்டியதான் வெளியில்.